அந்த இல்லா
down, down, di, do, now, da, di, do, now, da, di, do, now, da, di, do, now, da, di, do, now. காவலாளியா அவர் வரட்டும் கேப்போம். தஞ்சை பெரிய கோவில் என்பது ராஜராஜ சோழனால் கிபி 985 ஆண்டு கட்டப்பட்டு 1003 ஆண்டு முடிக்கப்பட்டது. அந்த ஆலயம் கட்டப்பட்டு இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? வருஷம் உண்மைதான், 1009 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல பேசி மறக்கூடாது. அந்த உச்சியில இருக்கிற அது வந்து 3 அடுக்கா கட்டப்பட்ட ஒரு ஆலயம், 3 அடுக்குகளாக. மேல உச்சியில பாத்திருப்பிய உருண்டியா ஒரு கல் இருக்குமா, அது எத்தனை கிலோ? முதல் ஆதரவு நான் பேசுறது குத்தம் அது என்ன? சரி, குத்தமோட சொல்லு. தப்புல தப்பான பதிலே சொல்ற, தப்பான பதில. அது 80 டன்னா 800 டன்னா, இதுல ரெண்டுல எது சரிங்கிறே தப்புங்கிறே? நான் சொன்னது என்ன? நான் சொல்றது நீங்க கேளுங்க. சும்மா தெரு பீம்புக்கு பேசக்கூடாது, அம்புக்கு. நான் பேசும்பொழுது நான் விஷயத்த சொல்லிட்டேன். 80 டன்னு, 1 டன்னுனா 1000 கிலோ, 80 டன்னு 80,000 கிலோ. அதுதான் சொன்னேன், 1 டன்னுனாவே 1000 கிலோயா, அது 80 டன்னு 80,000 கிலோ. 800 டன்னு என்ன அர்த்தத்தில் சொல்ற? பூரம் கொத்தனாரு சித்தாலும் கட்டிருக்க, ராஜராஜ சோழன் கட்டி. திரும்ப திரும்ப சொல்லு. என்ன அப்படி பேசாதே, பேசுங்க, தப்பு இல்ல. ஆனா வரலாற்றை மாற்றி அமைக்க கூடாது. வரலாறு ராஜராஜன் இல்லன்றீங்க, நானும் ஒத்துக்கிறேன். நான் இல்லன்னு சொல்லலையே. ராஜராஜன் இல்லதே, அத கட்டினது அவர் இல்ல. அவர் இல்ல, அவர் இல்ல. ஏன்னா அது கட்டப்படும் பொழுது அவருக்கு அந்த பேரே இல்ல. ஏன்னா அந்த கோயில் கட்டிய பிறகு படையெடுத்து வர்றாங்க. யாரு? மூன்று மன்னர்கள். சேரன் படையெடுத்து வர்றேன், பாண்டியன் படையெடுத்து வர்றேன், பல்லவன் படையெடுத்து வர்றேன். அப்ப இந்த 3 மன்னர்களையுமே வெற்றி கொண்டதாலதான் அவன் ராஜனுக்கெல்லாம் ராஜன், ராஜராஜ சோழன் பட்டம் வாங்கினான். அது வந்து பெரிய கோயில் கட்டியதுக்கு பிறகுதான் அவனுக்கு அந்த பேரே வந்துச்சு. ஆனா அதை கட்டும் பொழுது அவனுக்கு ஒரு பேர் இருந்திருக்கணும்ல, என்ன பேரு? அந்த கோயில கட்டையிலயா? கட்டையில அவனுக்கு பேரு ராஜராஜ சோழனுக்கா?
இல்ல அது முழு பேர்ல இயர் பேர் இந்த பேர் தான் தெரியும் மற்ற பேர் எல்லாம் தெரியாது இல்லங்க உங்களுக்கு தான் தெளிவா சொல்றேன் நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது ராஜன் ராஜனா அரசன் தானே இந்த மூணு அரசையும் வென்றதாலதான் அவனுக்கு ராஜனுக்கு எல்லாம் ராஜன் ராஜராஜன் பட்டம் எப்ப இந்த கோயில் கட்டுறதுக்கு அப்புறம் ஆனா கோயில் கட்டும் பொழுது அவருக்கு என்ன பேர்னா அருண்மொழிவர்மன் அருண்மொழிவர்மன் என்ன வரலாறு அறிவாளி நீங்க உங்களை பத்தி நகைச்சுவை பேசும்பொழுது இல்லங்க அவருக்கு ஒரு தகுதி இருக்கு அதனால மத்த நகைச்சுவை நான் ஏறலாம பேசுற மாதிரி நான் ஏறலாம பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல விவரமா பேசக்கூடிய ஆளு மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா காரக்குடிய மாமா அரியர மாமா இருக்காரு புதுக்கோட்டையில மாமா வெள்ளச்சாய மாமா இருக்காரு மதுரை எடுத்துக்கிட்டா உண்மையிலேயே விவரம் படிச்சாலும் நீங்களா அப்படி நீங்களே தவறான ஒரு தகவலை வருத்தம் பரப்பும் பொழுது மன வருத்தமா இருக்கா இல்லையா ஏங்க நீங்க இல்ல நீங்க நகைச்சுவைக்கு நகைச்சுவைக்காக சொன்னீங்களா இல்ல இல்லங்க நான் பேசுறது இருக்கட்டும் அப்புறம் பேசுறத பத்தி நீ நகைச்சுவை பண்ண உன்னுடைய கதாபாத்திரம் இப்ப நான் வரலாறு பேசுறேன் இதுக்கு அது என்னுடைய கதாபாத்திரம் சேரனும் பல்லவன் சேரன் பல்லவன் படையெடுத்து வந்தாங்கல்ல எப்படி நீங்க சொன்ன படையெடுத்து வந்தாங்கண்டு யார் யார் படையெடுத்து சோழன் மேல மும்முடி சோழன் மூணு அரசர்கள் யார் யாரு பாண்டிய மன்னன் சோழ மன்னன் பல்லவ மன்னன் சோழ மன்னன்னா பல்லவ மன்னன் சேர மன்னன் சேர மன்னன் பாண்டிய மன்னன் பல்லவ மன்னன் சேரன் மன்னன் பாண்டிய மன்னன் பல்லவ மன்னன் அப்ப சோழ மன்னன் வரல அவன் தான் சோழ மன்னன் யார பத்தியா பேசிட்டு இருக்கான் சோழ மன்னன் வரல இண்டையில அவன் ராஜராஜன் தானே சோழ மன்னன் அவனுமே அவன் மேலே படையெடுத்து நீ தெளிவா நிக்கிறேன் நீங்க அவசரம் இல்லாம பேசுங்க எனக்கு சோழன் வரனா சோழன் மேலதானே இவங்க மூணு படையெடுத்து போறாங்க சோழ மன்னன் மேலையா நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் ஆமாங்க ராஜராஜ சோழன் மேல ராஜராஜ சோழன் மேல யார் யாரு படையெடுத்து போனது சேர மன்னன் பாண்டிய மன்னன் பல்லவ மன்னன் இப்ப ராஜராஜ சோழனுக்கு நீங்க இப்ப அருண்மொழிவர்மன் சொல்லிட்டீங்க இந்த பல்லவனுக்கு ஏர் பேர் இருக்கும்ல ஆமா அது என்ன பேரு அப்ப இந்த சேர மன்னனுடைய பேர் நீ சொல்லு பாப்போம் சத்தே நான் கேட்க வர்றேன் தஞ்சை பெரிய கோயில் கட்டினது ராஜராஜ சோழன் ஆண்டாள் கோயில் கட்டினது யாரு ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோயில் இது கட்டப்பட்டு ஒரு 400 வருஷம் ஆச்சு விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல நான் சொல்றது 1009 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷம் இருக்கட்டுங்க நான் கேக்குறதுக்கு பதில் சரி அப்ப நீ சொல்லு பாண்டிய நானே உங்க கேள்வி கேக்குறேன் பாண்டிய மன்னன் படையெடுத்து போனேன் பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன் இரண்டாம் மகேந்திர பல்லவன் படையெடுத்து போனேன் நீ சரியான ஆளு பாண்டிய மன்னனுடைய பேரை மட்டும் சொல்லிரு நீ என்ன கடன் நான் சொல்றேன் சொல்லு ஏங்க நீ சண்டைக்கு வர்றியே சண்டைக்கு நான் வரேன் நீ வரியாயா நீங்க தாங்க சரி வரலாறு பேசுறா சரி ஒண்ணு வரலாறு சரி பேசிருக்க அப்புறம் விவரம் விடும் அதெல்லாம் என்ன நீ விஷயத்தை பொய்யான விஷயத்தை நீ மேடையில் நீ பரப்புவ நீ சொல்ற ஈல் போட்டு போனமா நானு கோமாளி எதை வேணாலும் பேசலாம் ஓ அப்படியா நீ பேசக்கூடாது அப்படித்தான் அப்படியே சம்பளம் வாங்குற நீ சம்பளம் வாங்க போவாடி எதை வேணாலும் பெரிய கோயில் கட்டினது ராஜராஜ சோழன் ஆண்டாள் கோயில் கட்டினது சரி கல்லணையா கட்டது யார் சொல்லு பாப்போம் அது கரிகாலங்க பேசுனீங்க நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க சரி பாண்டிய மன்னனுடைய பேர் சொல்லு பாண்டிய மன்னன் பேரு பாண்டிய மன்னன் நீ நிதானமா இருக்க ஏன் போட்டு இந்த சுத்தி சுத்திக்கிட்டு இருக்காது
மனிதனுக்கு தான தான நிதானா தம்பி பேசுறது முக்கியம் இல்ல என்ன விவரத்தை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட விழுகணும் அதான் இருக்கலையா மக்கள் மனசுல விழுகணும் தம்பி உடைய வடக்கி அஞ்சான் மூத்தது மூல இளையது கால முன்ன முழுக்கிற காதை விட பரதனே வைங்க மொத்தம் மூணு தம்பி ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பரதனே எடுத்துக்கோமே கையை வணங்கிட்டு ராமனை காட்டு கட்டிப்பிட்டான் என் மகன் பரதன் நாடாளனும் ராமாயணி காட்டுக்கு போ இல்ல பரதன்ங்கிறது உண்மையா பொய்யா எப்படியா நான் சொன்னது உண்மையா பொய்யா என்னது பரதன்னு சொன்னனே உண்மையா பொய்யா இல்ல பரதனும் ஒரு தம்பி அவனை தவிர லட்சுமணனும் தம்பிதான் சத்ருகன் தம்பிதான் இப்ப நீங்க பரதன் சொன்னாலும் பரதனை பத்தியே பேசுவோம் ராமன் காட்டுக்கு போயிட்டாரு ராமன் மட்டும் இல்ல ராமே லட்சுமண சீதை மூணு பேர் சேர்ந்து காட்டு போயிட்டாங்க பரதன் ஆண்டானா என்ன பண்ண என்ன பண்ணாண்டு எனக்கு என்ன தெரியும் அதே சொன்னா சொல்லுங்க அண்ணனுக்கு சிறப்புண்டா அதை சொல்லுங்க இல்ல தம்பிக்கு சிறப்புண்டா அதை சொல்லுங்க சொற்பொழிவாய் ஆத்து வந்திருக்கேன் தம்பி கதை என்ன அதை மட்டும் சொல்லுங்க விளக்க நான் சொல்றேன் தமிழ் தமிழுக்கு விளக்கத்தை என்கிட்ட நான் மட்டுமா பேச முடியும் இரண்டு பேரும் கலந்துதானே உரையாட முடியும் கிடையாது நான் மட்டும் தான் பேசணுமா வாதி பிரதிவாதி இப்ப சொல்றீங்கல்ல வாதி பிரதிவாதி அப்ப நான் வாதியா பேச நீங்க பிரதிவாதியத்தை ஆமோதிக்கணும்ல ஆமோதிக்கிறேன் அப்புறம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா ஒட்டி போய் மோதிக்கிறீங்களா எங்க சாலமன் பாப்பையா நடுவர்ன்றா அவர் என்ன சொல்லுவாரு ரெண்டு பக்கம் தீர்ப்பு எது நல்ல தீர்ப்பு அதத்தான் சொல்லுவாரு வித்தியாசம் இருக்குல்ல பட்டிமன்றத்துக்கும் தர்க்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பட்டிமன்றத்தை ஒத்து அரை மணி நேரம் கூட பேசலாம் ஆனா தர்க்கத்துல அப்படி இல்ல இரண்டு பேர் கலந்து உரையாட வேண்டும் அதான் தர்க்கம் இப்ப பரத நாட்டு ஆளல என்ன சொல்ற நீ எல்லாம் தாயா நீ எல்லாம் பேய் எங்க அண்ணனை போய் காட்டு கடிப்பீன்னு சொல்லி தன் தாயை வசைவாடி வரதே அண்ணனை போய் என்ன அண்ணே ஆத்தா தெரியாம இறங்கிட்டு உங்க காட்டு கடிப்பிச்சு நீ திரும்ப நாட்டுக்கு வானே அப்பதான் ராம சொல்றாரு உங்க அம்மான்னு எங்க அம்மா நேடா நான் காட்டுக்கு போறேன்டா நீ நாட்டுக்கு போன சொல்லு சரி நீங்க வரலாம் பரவாயில்ல உங்க செருப்பு கொடுங்க அப்படின்னு செருப்ப கலட்டி ராம செருப்பையா பரத கலட்டி என்ன பண்ண தலையில சமந்து தலையில சமந்து கொண்டு சென்றான் பாருங்க அண்ணே நாட்டு ஆள வேண்டிய அவசியம் இல்ல தம்பிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ஆனா நாட்டு ஆண்டானா ஆளல முடியல தன் அண்ணனுடைய முடியல இல்ல அவன் விருப்பப்படல அப்ப அண்ணனுக்காக பிறந்தன்மையாக அண்ணனுடைய செருப்படுத்து தலையை சுமந்து கொண்டு சென்றது யாரு தம்பி வரதே அப்ப ராமாயணம் யாருக்கு சிறப்புன்னு சொல்லுது தம்பிக்கு தானே அப்புறம் எப்படி நீங்க அண்ணனுக்கு தம்பிக்கு சிறப்புன்னு நீங்க சொல்றீங்க வரதே ஆளலையே ராமனுடைய செருப்பு தானே அடிச்சு அப்ப தலையில அண்ணனுக்கு தானே பெருமா விஷயத்தை கொடுத்துக்கணும் செருப்பு யாருதுன்னு முக்கியம் இல்ல அண்ணனுடைய செருப்பு தனக்கு அரசாட்சி கிடைச்சும் கூட எனக்கு அரசாட்சி வேணாம் எங்க அண்ணனுடைய செருப்பு போகுங்க பெருநன்மை குணம் யாருக்கு இருந்துச்சு அப்ப விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில் இந்த மாதிரி சிறப்பு யாருக்கியா சிறப்பு வந்து தம்பிக்கு தானே தம்பிக்கு தான் அப்ப ஒத்துக்க சிறப்பு தம்பிக்கு தானே ஒத்துக்க தம்பி அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தா நான் சிறப்புன்னு ஒத்துக்கிருவேன் சரி ஆனா ராமனுடைய செருப்பு தானே அந்த சிம்மாசனத்துல புரிஞ்சு பேசுறியா புரியா பேசுறியா சிம்மாசனத்துல உட்கார்ந்து நினைச்சுக்க அவனுக்கு என்ன பெருமை சிம்மாசம் உட்கார்ந்து இருந்தா பெருமையா கிடையாது என் அண்ணன் ஆள நாட்டு நான் ஆள மாட்டேன் எங்க அண்ணனுடைய செருப்பு தான் சிம்மாசம் இருக்கும் அதுதான் என் பெருமை என் தம்பிக்கு தான் சிறப்பு ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறேன் அப்ப எனக்கு மன்னிப்பு கேக்குறியா பேசுறது தப்புன்னு என்ன எந்த என்ன 15-20 வருஷம் ஆனாலும் சரி மன்னிப்புங்கிறது நம்மகிட்ட கிடைக்காது வசனம் சொன்னா பத்தாது அது தந்த மாதிரி மண்டையில மசாலா இருக்கணும் இப்ப நான் தம்பிக்கு சிறப்புன்னு சொல்லிட்டேன் மண்டையில மசாலா கூடாது அண்ணனுக்கு தம்பி வந்து அண்ணனுக்கு அப்ப அங்க சிறப்பு தம்பிக்கு தான் எப்படி நீங்க அண்ணனுக்கு சிறப்பு சொல்ல போற நீ வேற எந்த கதை வேணாலும் சொல்லிக்க பழனிமலைக்கு பாத யாத்திரை போறிய பழனிமலைக்கு பாத யாத்திரை போவாங்கல்ல பழனிமலைக்கு எம்மரமா முருக பெருமானை பார்ப்பது பழனிக்கு இன்னொரு பெயர் என்ன இன்னொரு பெயர் கேக்குறியா முந்தைய பெயர் கேக்குறியா இல்ல இன்னொரு பெயர் இன்னொரு பெயர்லாம் இல்ல பழனிக்கு முன்னாடி ஒரு பெயர் இருந்துச்சு அது இல்ல பழனிக்கு இன்னொரு பேர்லாம் இல்ல பழனின்ற பேர் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு
யாரோ ராஜராஜனோட இன்னொரு பேர் யாரன்னு கேட்க போறது இல்ல, ராஜராஜோட இயர் பேர் என்னன்னு கேட்க போறோம். அது மாதிரி பழனி இப்ப மதுரைன்னு சொல்றோம், மதுரை இப்ப பேர் இருக்கு, மதுரைக்கு இன்னொரு பேர் நீங்க கூடாது. மதுரைக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சுன்னா என்ன பேர் சொல்றோம், திரு ஆலவாய் கடம்பவனா நெல்லிவனம், அதெல்லாம் பழனியோடைய முன்னாடி பெயர். முன்னாடி பெயரா? சித்தர் வாழ்வு கடமவனம், கடமன்ற மதுரைக்கு அதாவது நெல்லிவனம், நெல்லிவனம் பொதுனி என்பது பழனியின் முன்னாடி உள்ள பெயர்கள். இந்த வள்ளியர்மன நாடகத்துக்கு முன்னாடி பெயர் என்ன? வள்ளியர்மன நாடகத்துக்கு, வள்ளியர்மன நாடகத்துக்கு முன்னாடி பெயரா? ஏய், எழுதும் பொழுதே சங்கரசாமி வள்ளிதம் நடந்த எழுதினாரு, இல்ல பாஸ்கர சுவாமி எழுதியிருக்காரு. இப்ப நான் இனி யாரு எழுது நாடகம் வந்திருக்கேன், நீ யார் எழுத நாடகம் வந்திருக்கேன்? பாஸ்கர சாமி எழுதுன, இல்ல இல்ல அவர் எழுதிருக்காரு நாடகம், நாடகம் அந்த நாடகத்தை எழுதினார்ல அந்த ஆசிரியர் பேர் என்ன? அதாவது ஸ்ரீ சலஸ்ரீ டி டி சங்கரதாஸ் சுவாமி. உளராம ஒழுங்கா சொல்லு. என்ன உளரல, ஒண்ணு கேட்டா ஒண்ணு பதில சொல்லணும். இல்ல இல்ல கேட்ட இல்லங்க, இந்த நாடகம் நம்ம நடிக்க வந்திருக்கோம், இதை எழுதிய ஆசிரியர் யாரு? பாஸ்கர சுவாமிகள், சங்கரதாஸ் சுவாமிகள். பாஸ்கர சுவாமிகள் இன்னொரு ஆசிரியர். நம்ம நடிக்கிற நாடகம் யார் எழுதியது? ரெண்டு பேருமே எழுதியிருக்காங்க. ஏய், நல்லா புரியுற மாதிரி சொல்றேன், ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தது வால்மீகி தமிழாக்கம் செஞ்சிருக்காரு, அவர் ஒரு ஆசிரியர். ஆனா அதை பார்த்து அப்படியே கம்பர் எழுதல, அவர் திறமைக்கு ஏத்த மாதிரி அவர் எழுதினார்ல. அது போல இப்ப நம்ம நடிக்கிற நாடகம் இதை எழுதிய பாஸ்கராசர் கிடையாது, தம திரு ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் எழுதும் பொழுது என்ன பேர் வச்சாரு? ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீ வள்ளி திருமணம். நீ பாஸ்கரதாஸ் சுவாமியுடைய பேருக்கு வேணா நீ வேற பேர் தெரிக்க, நம்ம நடிக்க வந்து சங்கரதாருடைய ஆரம். இதன் பெயர் ஸ்ரீ வள்ளி திருமணம். இதே வள்ளி திருமணத்துல பாஸ்கரதாஸ் சுவாமிகள் பாடலும் இருக்கு. அதுவே அதான் ஏத்துக்கிறையா? பிரச்சனை வேற மாதிரி போயிடும். பண்டு வழி நம்ம பாடுவல்ல, அது வந்து அவர் எழுதிய பாட்டு இல்ல. அவர் எழுதிய பாட்டு எக்குள்ளத்தில் உதித்தாயம்மா இத்தனத்தி போலாயம்மான்னு தான் பாடணும். ஆனா அதை பாடுறது இல்ல. ஏன் சமத்துவம் போட்டக்கூடிய இந்த நாடகத்துல போய் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாத கதை அந்த பாடலை தவிர்த்து இந்த பாடல பாடுறோம். ஆனால் இந்த நாடகத்தை எழுதியவர் யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள் இல்லையா? ஆமாங்க. இன்னொரு பேரு சித்தர் வாழ்வு நெல்லிவனம். இல்லங்க, கடை நான் மதுரை கேக்கல, பழனி கேக்குறேன். கடமவனம் தான் மதுரைக்கு, நெல்லிவனம் பழனிக்கு தாயா? ஏய், இன்னைய போட்டு குழப்பியா? இப்பதான் சொன்னீங்க மதுரைக்கு நெல்லிவனம் இருக்கு, கடம்பவனம் இருக்கு. ஏய், கடம்பவனம் மதுரைக்கியா? பழனிக்கு தான் நெல்லிவனம். நெல்லிவனம், நீங்க குழம்பாதியா? சரி, பழனி ஏன் சொன்னீங்க? இல்லங்க, பழனிய கேட்ட இன்னொரு பேர் இருக்க. என்னது? பழனிக்கு. நீ இப்ப விளக்கம் சொல்றியால உனக்கு என்ன, இதுலயே சுத்தி இன்னொரு பேர் இருக்கு. எதுக்கு? பழனிக்கா? மொத்த நாளே பேர் தான் பழனிக்கு. பொதுனி, கடம்ப, நெல்லிவனம், சித்தர் வாழ்வு, பழனி, மொத்தம் நாலே பேர் தான். நாலே பேர் இருக்கட்டும். அந்த பழனியை உருவாக்கின சித்தர் யாரு? போகர். போகர். இப்ப காவடி எடுத்து போறாங்க, பாத யாத்திரை போறாங்கல்ல? ஆமா. போறவங்க நேர போய் முருகனை பாத்துறாங்கல்ல? முருகனை பாக்கத்தானே போறது காவடி எடுத்து? இல்லங்க, இங்க இருந்து போறவங்க மலையில ஏறி முருகனை பாத்துறாங்கல்ல? ஆமா. இல்ல, கீழே அண்ணன் விநாயக பெருமானை பாத்துட்டுல போறாங்க? அப்படி பார்த்தா நீ எல்லா கோயிலுக்குமே விநாயகர் கும்புற. அவர் ஆதி முதல் கடவுள். அப்ப முருகனுக்கு அண்ணன் யாரு? விநாயகர். அப்ப அண்ணனை பார்த்துட்டு தானே போறாங்க? அங்க அண்ணனுக்கு சிறப்பு இருக்கா இல்லையா? அது வந்து நீ முருகன் கோயில் இல்ல, நீ சிவன் கோயில் எடுத்துதான் சேர்த்தேன், இல்ல மகாபஸ்து கோயில் எடுத்தான் சேர்த்தேன். அங்க விநாயகர் கண்டிப்பா இருப்பாரு, ஏன்னா அவர் ஆதி முதல் கடவுள். அவரை வணங்கிய பிறகுதான் எந்த தெய்வத்தை வணங்கணும். ஆனா நீ சொல்ற, அதாவது தம்பி பழனியிலே முருகன் இருக்கிறார், முருகனை கும்பிட போற, நேரடியா முருகனை கும்பிட போறது இல்ல, கீழே இருக்க விநாயகர் தேங்காய் வாங்கி உடைச்சிருந்த, மேல முருகனை கும்பிட போறோம். அப்ப தம்பியுடைய ஆலயத்துல யாருக்கு சிறப்பு அதிகம்? அண்ணனுக்கு தான். இத சொல்றது இந்த சுத்தி சுத்தி எங்க புண்ணியவான? இல்லங்க, எங்க சுத்தி ரங்கனதானே சேவிக்கணும். இவ்வளவு அருமையா பேசுறீங்க, உங்களுக்கு நாமோதயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது இருக்கட்டும். அந்த நாடகம் ஆரம்பிக்கையில யார முதல்ல கும்பிட்டான்? பள்ளியர்மன நாடகம் ஆரம்பிக்கையில உள்ள சாமி மட்டும்ல, அது நாடக தந்தைய, நாடக தந்தை. அவரு அருமுடிய சக்கரவர்த்தி முதல்ல பாடையில யார பத்தி பாடினாரு? நாடக தந்தையை பத்தி. நாடக தந்தையை பத்தி பாடினாரு. நாடக தந்தையை பத்தி பாடினோடனே முதல்ல ஏதாவது ஒரு ஒரு கடிதாசி எழுதுவோம்ல, மேல என்ன சொல்லி போடுவோம்? பிள்ளையார் சுழி. ஏன் முருகன் சுழி போட முடியுதானே? சுழி. அதைத்தாங்க கேக்குறேன், உங்க முருகனை போட வேண்டியதான், தம்பியை போட வேண்டியதானே, ஏன் அண்ணன் போடுறிய? அப்ப அண்ணனுக்கு சிறப்பு தானே? ஏத்துக்கிட்டேன் பணி, அதுக்குள்ளே மறுபடியும் விநாயகர்லயே சுத்துற,
வேறாச்சும் விளக்கம் இருக்கா இல்லையா? வேறாச்சும் விளக்கம் என்னது? வேற ஏதாச்சும் ஒரு விளக்கம். வேற என்ன விளக்கம்? அதே ராமாயணத்துல ராவணனுக்கு தம்பி இருந்தேன். யாரவே? ராவணனுக்கா? ராவணனுக்கு. ராவணனுக்கு தம்பி தெரியாது. சும்மா சொல்லாதீங்க, அதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க. நிறைய படிச்சேன். படிச்சிருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாதா? கேள்வி ஞானம் தான். சண்முகராஜன்னா அந்த காலத்துல எங்க ஐயா சொல்லுவார், அந்த காலத்துல சண்முகராஜன் ஒரு பப்பு இருந்தாருப்பா, மிகப்பெரிய ஜாம்பவன் அப்படின்னு. அவனை பேர் வாங்கினவர் உங்களுக்கு தெரியாம இருக்க போது? அதெல்லாம் கிடையாதுங்க, ஜாம்பவான்ங்கிறதுல அதெல்லாம் சும்மா. ராவணனுக்கு ஒரு மூணு தம்பி. எப்படி ராமனுக்கு மூணு தம்பியோ அதே மாதிரி ராவணனுக்கு மூணு தம்பி. கும்பகர்ணன் இருக்கான், விபீஷணன் இருக்கான், அகிராவணன் இருக்கான். இதுல கும்பகர்ணன் எடுத்துக்கங்களே, விபீஷணன் வந்து ராமனுக்கு சேர்ந்துட்டான். எதுக்காக? தன் அண்ணன் மண்டல பிடிக்கல அப்படின்னு. ஆனா கும்பகர்ணன் கூப்பிடுறான், விபீஷணன் வா நீ ராமனுக்கு சேர்ந்து. ஆனா கும்பகர்ணன் ராமனுக்கு சேர்ந்தானா? சேரல. ஏ செத்தாலும் எங்க அண்ணன் சாதனடா, ராவணன் மண்ண தப்பாவே இருக்கணும். இவனெல்லாம் நமக்கு சோறு போட்டு வளர்த்து நம்மளை காப்பாத்தின யாரா? நம்ம அண்ணன். அவனை துரோகம் பண்ணலாமா? செத்தாலும் எங்க அண்ணனுக்கா சாகுற அப்படின்னு அண்ணனுக்காக உயிரே விட்டது யாரு? தம்பி கும்பகர்ணன். யாருக்கு சிறப்பு? தம்பிக்கு. இப்ப செங்குட்டுவன் இருக்காருல்ல, தெரியுமா? தெரியும் தெரியுமா. படிச்சிருக்கீங்களா? நான் கூட என்ன நினைச்சேன், எப்படி தெரியும் செங்குட்டுவன் உங்களுக்கு? அதாவது இந்த காரைக்குடியில காலாண்டு போட்டிருக்காரு, ராஜபாட்டு பண்ணுவாரு. காரைக்குடியில ராஜபாட்டு போடுவாரு. யாரு? ஜி வி செங்குட்டுவனா? அவர் இல்லையா? சேரன் செங்குட்டுவன். இளங்கோர் காரல, இளங்கோவடிகள். அவருடைய அண்ணன் தான் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் காட்டுக்கு போனாத்தான் செங்குட்டுவன் நாட்டு ஆள முடியும். சொன்னதுக்காக என் அண்ணன் நாட்டு ஆளட்டும், நாம வரேன் காட்டுக்கு அப்படி. இளங்கோ காட்டுக்கு போய் அடிகளாக மாறியதான சிலப்பதிகாரம் எடுக்குது. அங்க யாருக்கு சிறப்பு? தம்பி தானே. அதனால உங்க தம்பின்னு சொல்றேன்னா கண்டிப்பா உங்களை பெருமைப்படுத்துதேன். அப்படிப்பட்ட தம்பி யாரோ? சின்ன விஷயம், சிவபெருமான் குடும்பத்துல சின்ன பழத்துக்கு பிரச்சனை வந்துச்சுலாங்க. ஆமா, ஒரு பழத்துக்கா வேண்டி ஞானப்படும். யார் உலகத்தை சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் பழம் உண்டு. இவர் கிளம்பிட்டாரு முருக, அடே உலகத்தை சுத்தணும். பேசாண்டு குளத்தக்கரையில உட்கார்ந்து இருக்கிறவரு அம்மாவையும் அப்பாவையும் சுத்திட்டு பழத்தை கையில வாங்கிட்டு போயிட்டாரு. விஷயம் இருக்கு இதுல, யாருக்கு பெருமை? அண்ணனுக்கு தான் பெருமை. முருகப்பெருமான் விவரம் தெரியாம உலகத்தை மயில சுத்த போகல. ஏன் முருகனுக்கு தெரியாதா அம்மா அப்பா தான் உலகம்னு? அவர் கோபம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அப்பை பிராட்டிக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று வரி எடுத்து கொடுத்ததே முருகன். யாருக்கு? அப்பைக்கு. அப்படிப்பட்ட முருகனுக்கு தெரியாமையா போனாரு? அது காரணம் இல்ல, அவர் அழிக்க வேண்டிய சூரபத்தனுடைய குரு. இப்ப நீங்க சொன்ன காவரி எடுக்கிறோம், யாருக்காக எடுக்கிறோம்? இடுமனுக்காக. அந்த இடுமனை அழிச்சாதான் சூரபத்தன் அழிக்க முடியும். அப்ப நாம் கோபம் கொள்ளு செல்வது போல் சென்று அந்த இடுமனை அழிப்பதற்காகத்தான் கோபத்துக்கு போற மாதிரி போனார தவிர கண்ணி முனிவர்கள் சொந்தமான இடம். நல்லா கேட்டுக்கங்க, அவர் சொல்லிட்டாரு யாகம் பண்றது முனிவர்கள். யாகம் பண்ணிட்டு இதே இடத்துல வீடு போட்டு தங்கியிருப்பீங்களா? வீடு போட்டு தங்கியிருப்பீங்களா? இடத்துக்கு சொந்தக்காரங்க இருக்கணும்ல. யாகம் பண்ணிட்டு இங்கே இருப்பீங்களா? இடத்துக்கு சொந்தம். பெரிய பாயிண்ட் புடிச்சிட்டாரு, அப்படியே ரொம்ப நிப்பாட்டி வைக்கிறாரு. யாகம் செய்யும் பொழுது எப்படி யாகம் செய்யற, எப்படி பறந்துகிட்டே செய்வாங்களா உட்கார்ந்து செய்வாங்களா? உட்கார்ந்து தாங்க செய்வாங்க. இந்த இடம் யாகம் செய்யற வரைக்கும் இடம் யாருக்கு சொந்தம்? முனிவர்கள் சொந்தமையா அங்கே யாரோ போய் வைக்கிறானே? நீங்க புகஞ்சுக்கிட்டு உருவத்தண்டா விட்டு பாருங்கள். நான் யாரு தெரியுதா? தெரிஞ்சாக்கிட்டாமியார் கையில கட்ட யாரியா வச்சிருப்பா?
அண்ணா நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க செம்ம கட்டி வச்சிருக்காங்க கட்டி நான் மட்டும் தான் வச்சிருப்பேன் அதான் உங்க பேரு நிறைய பேர் நீ யாரை சொன்ன அம்மா அட ஆமாண்ணா முருகன் ஒரு கட்டை வச்சிருக்காரு விநாயகர் பெருமா ஒரு கட்டை வச்சிருக்காரு முருகன் விநாயகர் ஒரு கட்டை வச்சிருக்கு சரியான கட்டை முனியாண்டியாரியா பருத்தி பால் கடை வச்சிருக்காரு உனக்கு தெரியுமா தான் ஏய் அந்த மாதிரி எப்படியா தெரியும் பருத்தி பால் வச்சிருக்காங்களா சாப்பிட்டுருக்கு எனக்கு பருத்தி பால் மேலூர்னா மேலூர் இது கொட்டாமணி மேலூரா மாட்டு தாவணி ஒத்த கடை அந்த மேலூர் இல்லையா மேல் உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்றேன் கூடுவாயிருந்தாடம்பி நானும் ஒரு சித்து கட்டிருக்கேன் நீங்க என்ன சித்து கட்டுறீங்க வீடு விட்டு வீடு வாயுமே அந்த களவாணி பேயில பண்ணுமே இல்லங்க வேற மாதிரிங்க ஏத்துக்கிறேன் எங்க அப்பா யாரு தெரியுமா யாரு சொன்ன நீங்க ஆடி போயிருவிய அவ்வளவு சிறப்பு எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா யாரு தெரியுமா பிரம்மா இன்னும் நீ விளையாட்டு கடிச்ச மாதிரியே தெரியலையே கடுப்பு அடிக்கிற மாதிரி அடிக்கிறா இல்லங்க உங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம் எங்க அப்பா உனக்கு பழக்கமா அப்படிலாம் இருக்காது சும்மா போய் சொல்லுவாங்க இதுக்கு வாய்ப்பு எங்க அப்பா தெரியாதியா நான் கருப்புசாமி கோயில்ல ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் யாருக்கு உங்க அப்பா பாரு எங்க அப்பா இங்க வரமாட்டாருல வந்திருக்காரு தை ஒன்னாம் தேதி வந்திருக்காரு எனக்கு தெரியாம வராரு வந்திருக்காயா எப்படி வந்தாரு கருத இருக்கிற மிஷின் கொண்டு வந்தாரு கருத இருக்கிற மிஷின் கொண்டு வந்தாரா எங்க அப்பா ஏன்னா கருத இருக்கிற மிஷின் கொண்டாரு அஞ்சாறு வண்டி வச்சிருக்காருல அஞ்சாறு வண்டி வச்சிருக்காரா எனக்கு தெரியாமையா அஞ்சில ஊரா பேர் போட்டுருச்சு பரமேன் பரமேன் என்னன்னு போட்டுருச்சு பரமன் உதவி பரமேன்ல பிரம்மன் பிரம்மதேவ மயனா சிருஷ்டிகர்த்தா படைப்புக்கு அதிபதி ஆமா விண்ணை படைச்சது எங்கப்பா மண்ணை படைச்சது எங்கப்பா அப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது எங்கப்பா எங்க அம்மா படைச்சது எங்கப்பா என்ன படைச்சது அதுவும் எங்கப்பா அப்ப எங்க அப்ப நரிக்குடி சந்தைக்கு போயிட்டானா நரிக்குடி சந்தைக்கு போறாரா ஏன் கடுப்பாவே பேசுறீங்களையா அப்புறம் என்ன எங்க அப்பா முகம் சிரிச்ச முகமா பேருந்து சுருச்ச முகமா ஆயிருச்சு மூச்சு ஏய் நீ பிறந்தது எங்க அப்பாவுக்கு ஒத்துக்க அரு நீங்க எப்படி சொல்லி ஒத்துக்குறீங்க ஏன் நீ ஒத்துக்க மாட்டியா அப்ப நீ யாருக்கு பிறந்த நான் யாருக்கு பிறந்த உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஓ புராணத்துல ஜராசந்தம் எப்படி இரண்டு தாய்க்கு பிள்ளையாக பாதி பாதியா பிறந்தானோ அது மாதிரி உங்க அப்பாவுக்கு பாதி உங்க அம்மாவுக்கு பாதியாவா ஆம்பளைக்கு பாதியா ஆப்பாய்க்கு பாதியா அப்புறம் நீ பாதி பாதியா பிறந்தன்றா எங்க வீட்டுல நான் பிறந்தேன் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு அதே பாதி பாதி பிறந்த ஒட்ட வச்சாங்களா ஒட்ட வச்சாங்க மரியாதையா பேசுறியா தாயா பிள்ளையா இருந்தாலும் வாய் வேற வயிறு வேற பத்து மாசம் உங்களை சுமந்தது யாரு எங்க அம்மா அப்ப பத்து மாசம் வந்து பெற்றது உங்க அம்மா தான் அப்ப உங்க அப்பாவுக்கு நீங்க பிறக்கல உங்க அப்பாவுக்கு சம்பந்தம் இல்ல நீ அப்படி ஒத்துக்கிட்ட சம்பந்தம் அப்புறம் நீங்க வாட்டில அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்ல சந்தேகம் வரங்க உங்க அம்மா எங்க இருந்து நீங்க வந்தீங்க எங்க இருந்து உங்க அம்மா எங்க இருந்து வந்தீங்க
எங்க அம்மா எங்க இருந்து அட எங்க சுமந்தாங்க வயித்துல தாங்க 10 மாசம் சுமந்தது யாரு உங்க அம்மா வயித்துல எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு பொருள கொண்டு ஓரத்து வைக்கிறோம் எங்க இருந்து எடுப்போம் அச்ச இடத்துல தான் எடுக்கணும் இப்போ உங்க அம்மா எங்க இருந்து வந்தீங்க அம்மா வயிறல இருந்து அப்ப உங்க அம்மா வயித்து கிழிச்சு உங்க உள்ள கொண்ட யார் வச்சா ஆஹா அப்படி சொல்றீங்களா இது பொருள் வேற இது வேறங்க எந்த பொருளா வேற கிடமே இது பொருள் கிடையாது இப்ப உங்களையே தூக்கி கொண்டு நான் அங்க வைக்கிறேன் உங்களை எங்க இருந்து தூக்கிட்டு வருவான் அங்க இருந்து தானே இப்ப தூக்கி வைக்கலாம் அப்ப எங்க இருந்து வந்த அரு உருவாகிறது எங்க வயித்துலயா அப்ப வயித்து கிழிச்சு யார் கொண்டு உள்ள வச்சா அங்க யார் வைக்க மாட்டாங்க அப்புறம் காரை எப்படி உள்ள போறே உள்ள போறது கிடையாதுங்க ஆ புரிஞ்சிருச்சு உங்க அம்மா பசியாக இருக்கும் பொழுது உங்க அம்மா வாய் ஆன்னு காட்ட சொல்லி உங்க வாய் வழியா உள்ள திணிச்சிருக்காங்க அப்படியே உங்களை திணிச்சிருப்பாங்க இருக்க நீதான் வயித்துல நான் சொல்ல நான் வயித்துல வந்தேன் அப்புறம் நான் வயித்துல வரல ஆனா யார் வயித்துல வந்தா நீங்க அதுல நீ வயித்துல வந்திருக்க நீங்க அதுல வந்து நான் தொடையில் தோண்டிவேன் அப்ப தொடையில உங்களை திணிச்சாங்களா தொடையில் தோண்டிவேனே பிறந்தவன் சொல்லல இப்ப நான் தோண்டறேன் எப்படி நீ தோண்டறீங்க பிறந்தியா நான் வந்து எனக்கு ஆறு அறிவு பிறந்தேன் பிறந்திருக்கல எங்க இருந்து பிறந்த அங்க இருந்துதான் வயித்துல இருந்து எப்படி நீ வயித்துக்குள்ள போன வயித்துக்குள்ள போக கிடையாதுங்க போகாம எப்படி வயித்துக்குள்ள வெளிய வந்த ஏ யா கத்துற இப்படி நீ எங்க தி என்ன கத்துற யாம பேசுறீங்க எவ்வளவு புரிஞ்சி சொன்னாலும் நான் படைப்பது இறைவனியா ஒரு பொருளை படைவன் இங்க வேணா படைக்கலாம் என்ன மாறுட பொருள் கிடையாதுங்க அது அது இருக்கட்டும் தம்பி நீங்க எப்படி உள்ள இருந்து வந்தீங்க நான் உள்ள இருந்து வந்தது கிடையாது உங்க அம்மா உலகத்துல உள்ளச்சு நீங்க தான் உங்க அப்பா உங்க அப்பா உலகத்தையே படைச்சாரு அப்ப நீ ஒத்துக்க உலகத்துல சரி அப்ப நீ ஒத்துக்க அப்பா வயித்துக்குள்ள சரி அப்ப நீ ஒத்துக்க நீ பிறந்தது எங்க அப்பாவுக்கு தானே ஒத்துக்கிறியா உங்க அப்பா வயித்துக்குள்ள இருந்துச்சாங்க ஒண்ணு இதாவது இல்ல அதை ஒத்துக்க இல்ல உங்க அப்பாவை கிழிச்சு அலகம் பட்டி மணியை உள்ள திணிச்சாங்களா அதை அப்ப எப்படி நீ உள்ள உங்க அப்பாவுக்கு உள்ள திணிச்சாங்களான்னு ஏ எங்க அப்பாதான் உன்னை தோட்டு வச்சாரு அப்பாவுக்கு உள்ள திணிச்சாங்க அப்ப யாருக்கு நீ பிறந்த உங்க அப்பாவுக்கு உள்ள திணிச்சாங்களா எங்க அப்பா இல்ல எங்க அப்பா தான் திணிச்சா அது மாதிரி எங்க அப்பாவுக்கு இல்ல எங்க அம்மாவுக்கு பிறந்த எப்படி அதான் எப்படி உங்க அப்பா ஒரு சுக்கிலத்தை ஒரு ஆண் கொடுக்கும் பொழுது அண்டத்துல பிண்டத்தை யார் பிடிச்சு போறா அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க பிறந்த எங்க அப்பாக்கு நீங்க என்ன ஒத்துக்க மாட்டீங்க உங்க குடும்பத்துல பிறந்த எனக்கு உங்க அப்பாவுக்கு எப்படி பிறப்பாங்க சரி விடுங்க இன்னைக்குல உங்களுக்கு புரிய வைக்க முடியாது காலையில வேணா உங்களுக்கு புரிய வச்சிடலாம் புரிய வைக்கணும் மக்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்ப உலகிறது நிலம் யாரு எப்படி பூமாதேவிங்கிறது நிலம் அது உங்க அம்மா உளுந்து தண்ணி வாய்ச்சறது யாரு அது உங்க அப்பா உளுந்து தண்ணி பாய்ச்சிடலாம் விதை யார் போடணும் விதை யாரு போடுறா இல்லையா விதை போடாம பயிர் உற்பத்தி ஆகுமா அந்த விதைய போட்டதே எங்க அப்பா அவசரப்படாதீங்க உழுது தண்ணி வாச்சு சரி எங்க அப்பா உழுது தண்ணி வாச்சல உங்க அப்பா விதைய மட்டும் போட சொல்லுங்க பயிர் உற்பத்தி ஆகாதியா ஆகாதுல அப்ப எங்க அப்பா சொன்ன வேணும்ல சரி அப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாரு எங்க அப்பா என்ன பண்ணாரு சரி ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு அரைஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் இப்ப இத சொல்றதே இந்த சுத்தி சுத்தினியா அந்த சுத்தி சுத்தினா எங்க அதுக்காக தான் அது வேறாம் உண்டே முக்கிய காரணம் சரி இரு கத்தாத காது வலிக்குது யாரா இருக்கா உள்ள நானா கத்துறேன் அந்ததுல இருந்து நீங்க தான் புருஷலிமா சரி சத்தம் வந்துகிட்டு யாரு இருக்கா உள்ள ஒருவருக்கு இருவர் உள்ள இருக்கிறாரு காவல் என்ன காவல் ஆமா எங்க வீட்டுல நான் பிறந்துட்டேன் ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்காங்களே அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கல பிற்பக தானே விளையும் முன்னாடி செய்யற பாவம் பின்னாடி விளையுமா இல்லையா அது மாதிரிதான் சரி காவல் பாக்குறீங்க ஒன்று என் கூட பிரமாத சகோதரி ரெண்டு பேரும் அவங்க இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்த அவங்க உள் காவல்
நீங்க என்ன பண்றீங்க? வெளிய இருக்கேன். எப்படி போகுது? திரு திரியா போகுது. ஏய் காவல் எப்படியா போகுது? நான் வெளி காவல் அருமையா போயிருக்கேன். வெளிய காவல் பார்க்கணும்னா மிருகங்களை விரட்டணுமே. மிருகங்கள் இடத்துக்கு வராது. எப்படி வர? ஏய் இருக்கிறது காட்டுல பறவைகள் தான் வரும். பறவைகள் ஏன் காட்டுல மிருகங்கள் வராதா? எங்க இடத்துக்கு வராது. வந்துதான் ஆகும். ஒரு சிங்கம் வந்தா நீ என்ன பண்ணுவ? சிங்கம் வந்தா பங்கம் பண்ணிடுவேன். பங்கம். ஒரு கரடி வந்தா? கரடி வந்தா நெரடி விட்டுருவேன். ஒரு புலி வந்தா நீ என்ன பண்ணுவ? அங்கதான் மனுஷன் சுதாரிக்கணும். எப்படி? புலி வந்தா ஒரு கம்பு எடுத்துக்கணும். கம்பு எடுத்து அடிச்சு விரட்டிடுவியோ? சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. பொறுமை கடலின் பிறகு கம்புல துணியை சுத்தணும். என்னதா? துணி துணி அதான பார்த்தேன். சுத்தி அதுல தீய கொளுத்தியணும். எதுக்கு? தீய கொளுத்தி புலி அங்க வருதுன்னு வருங்க. ஆமா, இந்த தீய பார்த்து புலிய பார்த்து சொல்லணும். புலி தீ ஓடிடும். ஏய் புலி தீ ஓடிடும். ஏய் என்ன சொல்ற? புலி தீயக்கு தாய பயப்படும். புலி வந்து தீய பார்த்து பயந்து ஓடும். இப்ப நீ வந்தா புலி கிட்ட தீய காட்டி விரட்டிடுவிய. உன் பேர் என்ன? என் பேரா? சண்முகராஜா. உன் பேர் சண்முகராஜா? இல்ல, இப்ப நான் குடுக்கற பேர் தான் உனக்கு. மதுரை வீரன் ஒருத்தர் இருந்தாருல, ஏன் அவருக்கு பேர் வச்சாங்க? அவருக்கு பேரு மதுரை காத்தான். மதுரை காவல் பார்த்த வீரே மதுரை வீரன். மதுரை காத்தான். அதான் மதுரை. அவருக்கு என்ன பேர்? எப்படி வந்துச்சு? மதுரை முத்து வீரன்ற பேரு மாறி இன்னைக்கு மதுரை வீரன் பேரு. பருத்தி வீரன் ஒருத்தர் பேர் வச்சாங்க. ஏன் வச்சாங்க? பருத்தி காட்ட காவல் பார்த்ததுனால பருத்தி வீரன். மதுரையை காவல் பார்த்ததுனால பருத்தி இல்ல மதுரை வீரன். இப்ப ஒரு புலி கிட்ட தீய கட்ட வீரன். அப்ப இவர் புலியை விரட்டின வீரன். அப்படி சொல்லாதீங்க, வேற மாதிரி கேக்குது. அந்த பிள்ளையை அழைத்து வாங்க. ஆசி அந்த பிள்ளையை கேட்டுக்கோ. நாராயணம் வாமா சப்பட்ட. அந்த பிள்ளை பேர் இருளை தானே? அதனால சப்பட்ட நீயா ஒரு பேர் வைக்கிற? ஏன் சப்பட்டன் பேர் இந்த பிள்ளைக்கு? மட்டும் எனக்கு உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு ஏன் சப்பட்டன் பேர் வச்சா? ஏன் பேர் வச்சா? உருண்டையா இருந்துச்சு. அப்ப உருண்டையா கூப்பிடு. அடிச்சு சப்பட்டை ஆக்கிட்டாங்க.